ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஷுர் டு லைஃப் சேனலில் கொரோனா கவாச் அப்படிங்கிற ஒரு கொரோனா பாலிசியை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த பாலிசியை இப்போது இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பாலிசி எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ், யாராவது ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்க கஸ்டமர்ஸும் அண்ட் இந்த பாலிசியை வந்து கொரோனா கவாச் வந்து பாலிசி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் அட்வான்டேஜு. இதில் என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் வந்து அடல்ட் ஏஜை பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ்லேருந்து 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க இந்த பாலிசியை வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் இது இண்டிவிஜுவலாகவும் எடுக்கலாம் அண்ட் வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டராகவும் எடுக்கலாம். ஃபேமிலி ஃப்ளோட்டராக எடுத்தால் சைல்டு வந்து டே 1லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அப்பா அம்மாவோட சேர்ந்து எடுத்துக்கலாம், ஃப்ளோட்டராகவே எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் பேரண்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னாலும் பேரண்ட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டர் பாலிசியாகவே பண்ணிக்கலாம். அண்ட் சம்மன்ஷூட பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 ருபீஸில் ஆரம்பித்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் கூட நீங்கள் இந்த இன்சூரன்ஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் பாலிசி டேர்ம்னால் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இதை ரினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது ஆக்சுவலாக என்ன அப்படி வருது பார்த்தீங்கன்னா, பாலிசி 3.5 மந்த்ஸு அண்ட் 6.5 மந்த்ஸ் அண்ட் 9.5 மந்த்ஸ், அதாவது 3.5 மாதம், 6.5 மாதம், 9.5 மாதம் தான் இந்த பாலிசியே பீரியட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரெனியூ பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ஐஆர்டே நார்ம்ஸ் என்ன கைட்லைன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாலிசி ரெனியூ ஆகும். ஏன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷன் எல்லாம் ஷார்ட் டேர்ம் டியூரேஷன்ன்றதுனால இந்த ஷார்ட் டேர்ம் டியூரேஷன் பாலிசி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த பாலிசி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம் நம்ம, அண்ட் எவ்வளோ சம்மன்ஷூர் எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம இன்சூரன்ஸ் எடுக்க முடியும்னு பார்த்துட்டோம். அண்ட் இதில் என்னென்னலாம் பெனிஃபிட் வந்து நமக்கு கவர் ஆகும் அப்படின்ற ஒரு ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக என்னென்னா, ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த பாலிசியில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ரூம் ரெண்ட்டாக இருக்கட்டும், டாக்டர் ஃபீஸாக இருக்கட்டும், மெடிசன்ஸாக இருக்கட்டும், லேபாக இருக்கட்டும், அண்ட் எல்லா சார்ஜஸுமே வந்து இன்சூரன்ஸில் இந்த இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த விதமான கோபே மட்டும் கிடையாது, எந்த விதமான சப்ளிமெண்ட்டும் கிடையாது. எவ்வளோ லேக்ஸுக்கு நம்ம பாலிசி எடுத்துருக்கோமோ 3 லட்சத்துக்கு டேரெக்டாகவே நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு கூடுதல் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிபிஇ கிட் அப்படின்னு சொல்லுவோம், க்ளவ் அண்ட் மாஸ்க். பிபிஇ கிட், அந்த டாக்டர்ஸ் போட்டு வர, நர்ஸ் போட்டு வர அந்த ஃபுல் சூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகுது. அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். ஏன்னா அந்த டிஸ்போசல் ஐட்டம் சொல்லிட்டு நிறைய தடவை வந்து கிளைம் ஆகாமல் இருந்தது, பட் இந்த பாலிசியில் வந்து அந்த பிபிஇ கிட்டும் அண்ட் வந்து க்ளவுஸ் அண்ட் மாஸ்க்கும் வந்து கவர் ஆகும். அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கோமார்பிட், அண்ட் கோமார்பிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்சஸும் கவர் பண்ணுறாங்க. கோமார்பிட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு கோவிட் வருது அப்படின்னா கூடவே அவருக்கு சுகர் இருக்குது, இல்லை கூடவே அவருக்கு வந்து பிபி இருக்குது, இல்லை தைராய்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க, கோவிட்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆகிறது தான் கோமார்பிட் ஆல்சோ கவர்ட் இந்த பாலிசியில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து ரோட் ஆம்புலன்ஸ் இதில் கவர் ஆகுது. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் கவர் ஆகுதுங்க. ஆயுஷ் வந்து அப் டு தி சம்மன்ஷுட் லிமிட். ஆயுஷ் வந்து அப் டு சம் லிமிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 3 லாக் ருபீஸ் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, சித்தா ஆயுர்வேதி யுனானி நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் எனக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிக்கலாம். அப் டு நான் எவ்வளோ லாக்ஸ் எடுத்துருக்கணும் அது எடுத்துக்கலாம். அலோபதி இங்கிலீஷ் மெடிசனுக்காக நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாலும் அது எடுத்துக்கலாம். பட் எல்லாமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கணும். அண்ட் ஓகே, இந்த பாலிசி எடுத்த உடனே எவ்வளோ நாள்லேருந்து கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 15 டேஸ் வெயிட்டிங் பீரியட். பாலிசி எடுத்திங்கன்னா 15 நாளுக்கு எந்த விதமான கிளைமும் பண்ண முடியாதுங்க இந்த பாலிசியில். 15 டேஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசியை நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம், இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறேன் அப்படின்னா. அண்ட் இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோவிட் பாசிட்டிவ் வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு லேப், அது ப்ரைவேட் லேபாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் லேபாக இருக்கலாம், ஸோ அங்கே நம்ம ஒரு கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணி நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் அட்மிஷன் ஆகக்கூடிய நெசசிட்டி இருக்குது அப்படின்னா இதில் அட்மிஷன் ஆகி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் இந்த கொரோனா கவாச் அப்படிங்கிற ஒரு பாலிசியில். ஸோ இதில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பெனிஃபிட்டை பார்த்துட்டோம், யாரெல்லாம் பாலிசி எடுக்கலான்னு பார்த்துட்டோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் அடிஷ்னலாக எவ்வளோ ரூபாய்க்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் பண்ணியாச்சு. அண்ட் ஃபேமிலியாகவும் எடுத்துக்கலாம் அண்ட் இண்டிவிஜுவலாகவும் எடுத்துக்கலாம்னு நான் சொல்லிட்டேன் இதில். அண்ட் இதை வந்து கேஷ்லெஸ்ஸாகவும் பண்ணலாம் அண்ட் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட்டாகவும் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் காஸ்ட் வந்து டேரெக்டாகவே இன்சூரன்ஸ் கம்பெனிங்க பே பண்ணிடும், அப்படியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் போகிற ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அங்கே கேஷ்லெஸ் இல்லைனா நான் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பில்லை கொடுத்தும் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜும் கொடுத்துருக்காங்க கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஹோம் கேர் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் போக விரும்பாமல் நான் வீட்டிலருந்தே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, இல்லை டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் வீட்டிலருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் சரி, அந்த ஹோம் கேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் வந்து அப் டு 14 டேஸ் வரைக்கும் நம்ம இந்த பாலிசியில் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஹோம் கேர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்ஸ், டெய்லி வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அதை வந்து வீட்லேயே அவங்களுக்கு வந்து ஹோம் கேராக கொடுப்பாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்லேயே வந்து செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொட்டீன் மெடிசன்ஸ், உங்களோட டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, உங்களுக்குன்னு ஒரு சார்ட் போட்டு அதை மேனேஜ் பண்ணுவாங்க. 14 டேஸ்க்கு என்ன எக்ஸ்பென்சஸ் நடக்குதோ, ஸோ அதில் ஈவன் அங்கே வந்து இது வேக்சின் அவங்க போடுற அந்த மெடிசன்ஸ், லைக் நாட் அ வேக்சின் அண்ட் அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோம் கேரில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப் டு 14 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து கிளைம் பண்ணுறோமோ அந்த எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம செலவு பண்ணுறோமோ அந்த எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். அண்ட் அங்கேயே யூஸ் பண்ணக்கூடிய அதில் ஹோம் கேரில் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸாக இருக்கட்டும், டயக்னாஸ்டிக்ஸ் டெஸ்டஸாக இருக்கட்டும், அண்ட் நர்சிங் சார்ஜஸாக இருக்கட்டும், டாக்டரோட கன்சல்டேஷன் சார்ஜஸாக இருக்கட்டும், மெடிக்கல் ப்ரொசீஜராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஆக்சிமீட்டர், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க, நெபுலைசர் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்கனாலும் இதுவும் நம்ம ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்டில் கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். ஓ, அதே மாதிரி இதில் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், செலவு பண்ணியிருக்கேன் வெளியில் ஓபியில் அப்படின்னா அது ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், அது 15 நாளைக்கு உங்களுக்கு வந்து கிளைம் பண்ண முடியும். அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 30 டேஸ் என்ன மெடிசன் எடுத்துக்கிறீங்க, கண்டினியூட்டி ப்ரொசீஜர் எடுத்துக்கிறீங்களோ அதை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ப்ரீ அண்ட் போஸ்ட் வந்து நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட்டில் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் டெய்லி கேஷ் அப்படின்னு ஒரு பெனிஃபிட் இருக்குது, 0.5% வந்து கொடுக்குறாங்க. இந்த 0.5% வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பாலிசியில் 15 நாள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் கவர் தான், அண்ட் டெய்லி பேசிக்ஸில் அது வந்து செட்டில் ஆகும். நம்ம வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறமா அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியை பேஸ் பண்ணி பண்ண போகிறோம் ஹாஸ்பிட்டல் டெய்லி கேஷ் அப்படிங்கிறது. அண்ட் இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மெடிக்கல் டெஸ்ட் இல்லாமல் தான் இந்த பாலிசியை நம்ம வந்து எடுக்க போகிறோம், அண்ட் வித்தவுட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் டெஸ்ட்டு தேவையில்லை. இதில் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5% ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்னால் டாக்டர்ஸ், நர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிசியில் 5% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அதனால் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்னு யாரெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு எல்லா ப்ரொஃபஷனல்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் வந்து இந்த பாலிசியில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த பாலிசி எடுக்கிறது மூலமாக செக்ஷன் 80D எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்குது, டேக்ஸ் பெனிஃபிட்டும் எனக்கு அவைல் பண்ணிக்கலாம். ஒன்லி வெயிட்டிங் பீரியட் என்னன்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டேஸ் மட்டும்தான் வெயிட்டிங் பீரியடாக இருக்கும் இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த பாலிசி எடுக்கிறது மூலிமா என்ன அப்படின்னா இதோட ஓகே நான் ஒரு பெரிய விஷயமா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதோட ப்ரீமியம் என்னவாக இருக்கும், அஃபோர்டபுள் ப்ரீமியமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரீமியம்ங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 சில்லறை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிசியோட ப்ரீமியமாக இருக்கும், 2000+ அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் இது எவ்வளோ சம்மன்ஷூர் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 5 லாக் ரூபீஸ் வரைக்குமே எனக்கு 2000 சில்லறை தான் எனக்கு வந்து ப்ரீமியமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். என்னென்ன ஏஜ் பேண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் வைஸ் பார்த்தீங்கன்னா 0 to 45 வரைக்கும் ஒரு ப்ரீமியமும், அண்ட் 46 to 65 வரைக்கும் ஒரு ப்ரீமியமும் இதில் வந்து அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரீமியம், 2000 ரூபீஸ் சம்திங்கில் வந்து எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிட் பாலிசிக்காக எனக்கு கிடைக்கிது, இன்சூரன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா இது ஒரு பெரிய பெரிய பெனிஃபிட். ஆக்சுவலாக இது நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதை மறக்காமல் எல்லோரும் ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை அடிஷ்னலாக எடுத்துங்க. கோவிட் கவாச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் பாலிசி, அண்ட் கோவிட்காக கோவிட் எக்ஸ்பென்சஸை நம்ம இதில் மீட் அவுட் பண்ணி நம்மளோட ஃபினான்ஷியல் பேர்டனை வந்து குறைச்சிக்கலாம். அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக இந்த பிளானை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறவங்களும் இந்த பிளான் எடுக்கலாம், ஏற்கனவே ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதவங்களும் இந்த பிளானை பை பண்ணுங்கள். அண்ட் 5 லாக் ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்மன்ஷூருக்கு ஜஸ்ட் நம்ம பே பண்ணுறது 2000+ தான். இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும், பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் இந்த கோவிட் சுச்சுவேஷனில். ஸோ தேங்க்யூ ஆல், இதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான தொடர்ந்து நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸை பற்றியும் நான் நிறைய வீடியோஸ் வந்து ஒன்றுறேன் நம்மளுடைய இன்ஸ்டியூட் டு லைஃப் சேனலில். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய நியூ வீடியோஸ் எப்போவுமே உங்களை வந்து ரீச் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.